ஒருவர் நம்மை கோபப்படுத்தி நம் மனதை புண்படுத்தும் போது நம்மில் பலரும் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதே தோன்றும். அவர்களை பழிவாங்கினால் பின்னர் அவர்களும் நம்மை பழிவாங்கலாம். இந்த சுழற்சி ஒருபோதும் முடிவதில்லை. நமக்கு கோப உணர்வை ஏற்படுத்திய மக்களுக்கு தண்டனை கொடுக்க அவர்களை தேவனிடமே விட்டுவிட வேண்டும். பழிவாங்குதல் என்னுடையது, நான் பதில் செய்வேன் என்று தேவன் கூறுகிறார். என் பேர் தாமஸ். என் பேர் மேத்யூ. இத்தனை வருஷத்தில் சொந்தக்காரங்களுக்குள்ள நடந்த சொத்து பிரச்சனையில் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் இழந்துட்டோம். இப்போ வாழ்றது நான் மட்டும்தான், என் தங்கச்சியும் நானும் தான். இப்போ நான் அவனை கொலை பண்ணணும். இல்லைனா அவன் என்னை கொலை பண்ணுறதுக்காக ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு நிமிஷமும் மீனை பிடிக்க நின்றுக்கிட்டு இருக்கிற கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன். கொக்கு நிற்கிறது மீனுக்கு தெரியாமலாம் இருக்கும். தெரியும். அண்ணா, எப்படி கொக்கு மீனை குறித்தப்பாமல் பிடிக்குது? கொக்கு ரொம்ப நேரமாக நிற்கிறதே பார்த்த மீன்களெல்லாம் கொக்கு வேஸ்ட்டுன்னு நினச்சி திமுறை அதை தாண்டி போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்தை எதிர்பார்த்த கொக்கு தன்னோட புத்தி கூர்மையால் சரியான குறி வச்சு மீனை குத்தி கொலை பண்ணுது. அப்போது ஆரம்பத்தில் இப்படி தான் கொலைன்னு உருவாச்சா? ஆமாம், சாப்பாடு தேவைக்காக மனுஷங்க மிருகங்களை கொலை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ சாப்பிட்ற மீன் மாதிரி. அதுக்கப்புறம் இடத்து மேலே இருக்க ஆசையால் மனுஷங்க மனுஷனுக்குள்ளேயே கொலை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி தான் நம்ம குடும்ப நிலைமையும். அண்ணா, நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் இழந்துட்டோம். இனிமேல் இழக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் உசுரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போய் நம்ம இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம்ண்ணா. Ah!
நாகம்ன்றது கடவுளோட மொழியில் பழி வாங்கிறது. இந்த பழி வாங்குற உணர்வால் தான் எங்களோட குடும்பமே அழிஞ்சு போச்சு. என்னோட உயிர் என் உடல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிற இந்த தருணத்தில் நான் மனசார உணர்ந்து கேட்குறேன், கர்த்தரே என்னை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். நாகன்றது கடவுளோட மொழியில் பழி வாங்கிறது. இந்த பழி வாங்குற உணர்வால் தான் எங்களோட குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. என்னோட உயிர் என் உடல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிற இந்த தருணத்தில் நான் மனசார உணர்ந்து கேட்குறேன், கர்த்தரே என்னை மன்னித்து அருள்வாயாக. ஆமீன். நமக்கு கோப உணர்வை ஏற்படுத்திய மக்களுக்கு தண்டனை கொடுக்க அவர்களை தேவனிடமே விட்டுவிட வேண்டும். பழி வாங்குதல் என்னுடையது, நான் பதில் செய்வேன் என்று தேவன் கூறுகிறார். இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஃபிலிம் உங்களுக்கு தர நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போ வேணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது வந்து நாங்களே காசு போட்டு நாங்களே கஷ்டப்பட்டு பண்ணுறோம். இதில் வந்து யூடியூப்லேருந்து பெருசாக ஒன்றும் வருமானம் வர்றதில்லை. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இது வந்து கம்பல்சரி, நான் இப்போ சொல்கிறது கம்பல்சரி கிடையாது. உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாலேருந்து 200 ரூபாக்குள்ளோ ஏதோ ஒரு அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதோட நல்ல நல்ல ஃபிலிமாக நாங்கள் உங்களுக்கு தரோம். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து கம்பல்சரி கிடையாது. டிஸ்கிரிப்ஷனை லிங்க்கு தரேன், அந்த லிங்க்கை பாருங்கள். அது பிரகாரம் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள், டொனேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.